ஜெயாஸ் கிச்சன். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் பணியாரம். அதுக்கு தேவையான மாவு முதலையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையானது அப்படின்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு வைக்கும் பொழுது ரெண்டு கதளி வாழைப்பழத்தையும் அதோட சேர்த்து அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சா மாவு இது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா, கடுகு 1 ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, அதோட சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய பொடிகள், 1 சின்ன ஸ்பூனுக்கு மிளகு பொடி, சுக்கு பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் கலரும் பொழுது நம்ம போட வேண்டிய பொருள் தேங்காய். இந்த தேங்காயை நீங்கள் பல் பல்லாக கீறி போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பொருட்களில் அதிகமாக தேங்காய் சேர்க்கறது ருசியை மட்டும் இல்லை, அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். வாணலியை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆன உடனே எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டலாம். இந்த வேர்க்கடலையை மட்டும் தோலோட போடுங்க. வேர்க்கடலையுடைய தோல் தான் வந்து ரொம்பவும் சத்தானது. நிறைய பேர் அந்த தோல் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துறாங்க, ஆனால் தோலில் தான் அதிகமான சத்து நமக்கு இருக்குது. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற நம்ம எல்லா பொருட்களையும் சேர்க்கலாம். கடுகு நல்லா இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மாவோட கலந்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை விட்டு கீழே இறக்கிடலாம். இதை இறக்கிட்டு பணியார சட்டியை அதில் கொஞ்ச நேரம் காய விடலாம். அதுக்குள்ளே இங்கே நம்ம தயார் பண்ண வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை விட்டு இறக்குனதுக்கு அப்புறமா இந்த சுக்கு பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடியை அதில் தட்டிடணும். நீங்கள் எண்ணெயில் அடுப்பில் இருக்கும்போதே தட்டினீங்க அப்படின்னா ஒரு கசப்பு சுவை வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவோட ஆறுனதுக்கு அப்புறமா மாவுல கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஆற விட்டுடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மாவோட கலந்துக்கலாம். இது இப்போ நான் செய்கிறது வந்து 5 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மாவோட கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பணியார பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அதில் கொஞ்சமாக, இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால நீங்கள் அதிகமாக எண்ணெய் விட தேவையில்லை, கொஞ்சமாக எல்லா குழியிலையும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை அதில் ஊற்றலாம். இப்போ நம்ம மாவை அதில் ஊற்றலாம். மாவை முழுசாக ஊற்றாமல் எல்லாத்துலேயும் ஒரு முக்கால் இது வர மாதிரி ஊற்றினீங்கன்னா போதும். ஏன்னா பொங்கி அது வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அதை மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. அதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடுங்க.
எல்லா பணியாரத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் பணியாரம் ரெடி ஆயிடும். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அதை எடுத்துடலாம். சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இப்ப இந்த பணியாரத்துக்கு மேல நம்ம சாம்பாரை ஊத்திடலாம். இது நல்ல ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடறதுக்கு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம சாதாரணமாக செய்கிற மாதிரியான தக்காளி சட்னியாக இல்லாமல் இதுக்கு 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அதுக்கப்புறம் தாளித்து அதை நல்லா அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் காரமாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிறனால இந்த சாம்பார் பணியாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்.